ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான, ரொம்பவே வித்தியாசமான பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக செய்கிற பீர்க்கங்காய் கிரேவி மாதிரி இருக்காது. இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 350 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து காய் சீவிறதை பயன்படுத்தி சீவிடுங்க. இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தோலில் வந்து துவையல் சட்னிலாம் செய்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்துதான் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வெட்டிட்டு அதுக்கடுத்து தான் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க. 12 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். ஏன்னா அது வந்து நீர் காயின்றதுனால நல்லா வெந்து வரும். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பாதி அளவுக்கு காய் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக இதில் ஒரு முக்கியமான பொருள் சொன்னால தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம பால் அதாவது பாலை வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பசும்பால், பேக்கெட் பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் காய்ச்சாத பால் பயன்படுத்தாதீங்க, காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் பயன்படுத்துங்க. சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பால் சேர்க்குறேன். சரியாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பால் வந்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 3-4 நிமிஷம் அப்படி நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். லைட்டாக உங்களுக்கு அங்கங்கே திரியா இருக்கிற மாதிரி இருக்கும். பால் வந்து அப்படி லைட்டாக திரிப்பட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக. ஆனால் பாலினுடைய ஸ்மெல் வரவே வராது. இப்போ ஹோட்டல்லலாம் உங்களுக்கு ஒரு கிரேவி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரொம்பவே வித்தியாசமாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. மேலே லைட்டாக அப்படி கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க, அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.